Hi friends, welcome to Freedom Bird YouTube channel. So, iniki nama paakapora dish pathingina sattu maavu thengai puttu. So, idu eppadi seiyalandradha paakalam. Vaanga. Idharku theviyana porulkal sattu maavu 1 cup. Thengai thuruviyathu 1 cup. Elakkai 5 number. Nei 1 tablespoon. Uppu தேவைக்கேற்ப ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் மாவு போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஏலக்காயை நல்லா பொடி செஞ்சு வச்சுருக்கிறத மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட சேர்த்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு இந்த பதத்தில் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் புட்டு வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் இல்லைனா ரொம்ப கெட்டி கெட்டியாக போயிடும் ஸோ இதை வந்து நல்லா வந்து பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஸோ இப்போது தேங்காய் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காவை ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற வாட்டரும் சேர்ந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து விசையிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ இது நல்ல பதத்துக்கு வந்துருச்சு ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய இட்லி பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது நான் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் துணியில் தான் வந்து போட்டு நான் அவியலுக்கு வந்து வைக்க போகிறேன் ஸோ ஒயிட் கலர் துணியில் மிக்ஸை வந்து போட்டுடலாம் போட்டுட்டு கவர் பண்ணிடணும் ஒரு 10 minutes வந்து நமக்கு அது வந்து வெந்துடும் ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ ரெடி ஆகிட்டது அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கை வச்சாலே ஒட்டாது ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாத்திரத்துக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கையை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கிளறி விடலாம் ஸோ இப்போ வந்து ஒரு நெய் வந்து 1 tablespoon வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இருக்கிற அந்த தண்ணி வெல்லம் சேர்த்துருக்கோம் ஸோ வெல்லம் வேண்டாம் அப்படின்றவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ டிஷ் இப்போ ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரீடம் பேர்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்